வணக்கம். தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சிகள், அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மருது சகோதரர்கள். இதில் சின்ன மருது பெரிய மருது அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. இதில் பெரிய மருதுவோட காலம் என்ன அப்படின்னா 1748 1801 வரைக்கும். இவர் யார் அப்படின்னு பார்த்தா சிவகங்கை சீமையை ஆண்ட முத்துவடுகநாதருக்கும் பிறகு வேலுநாச்சியாருக்கும் படைத்தலைவராக இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு சின்ன மருது அப்படின்னா 1753 1801 வரை இவர் வேலுநாச்சியாரின் ஆலோசகராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஊர் என்ன அப்படின்னு பார்த்தா நரிக்குடி அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. மருது சகோதரர்கள் தான் தென்னிந்திய புரட்சியோட வால்டேர் மற்றும் ரூசோ அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த வால்டேர் மற்றும் ரூசோ அப்படின்னு பார்த்தா பிரெஞ்சு புரட்சியோட மூளையாக இருந்து செயல்பட்டவங்க தான் இந்த வால்டேர் மற்றும் ரூசோ. அடுத்து சின்ன மருது வந்து 12 ஜூலை 1801 திருச்சி பிரகடனம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டார். இது ரொம்ப வந்து ஆங்கிலேயரை மிரட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயரையும் அப்புறம் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுற மன்னர்களையும் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஒரு நோட்டீஸ் விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து திருச்சி பிரகடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளா சின்ன மருது. அவர் அந்த போஸ்டரை எங்கெல்லாம் ஒட்டினார் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீரங்கம் கோட்டையோட வாசல்லையும் கோயில் சுவர்கள்லையும், அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்க கோயில் சுவர்கள்லையும் ஒட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஜம்புத்தீவு அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆங்கிலேயரையும் அவர்களுக்கு உதவி செய்பவரையும் எதிர்த்து ஒரு அறைகூவலாக இந்த திருச்சி பிரகடனம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் இந்த பிரகடனத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இவனை வெளியில் விட்டால் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவரை கைது செய்கிறதுக்கு ஆர்டர் பிறப்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிங்கம்புணரி காடுகளில் பதுங்கி இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னால் இவரையும் வந்து என்ன பண்ணுவாங்க, காட்டி கொடுத்துருவாங்க. முன்ன மாதிரியே 1801 அக்டோபர் 24 அன்று ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருது சகோதரர்களில் தூக்கில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பூர் அப்படின்ற திருப்பத்தூர் கோட்டையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூக்கில் போட்டுருவாங்க. இது கூடவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊமைத்துறையும் செவத்தையாவும் முன்னாடி சிறையில் இருப்பாங்க. எப்போ அப்படின்னா தென்னிந்திய புரட்சி நடக்கும்பொழுது அவங்கள சிறையில் அடைப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறையிலிருந்து தப்பிச்சு வெளியாந்துருவாங்க வெளியில். அப்படி இருக்கும்பொழுது 1801 நவம்பர் 16 அன்னைக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் இவங்களை ரெண்டு பேரையும் தலை துண்டித்து கொலை பண்ணுவாங்க. யார் அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் தான். அடுத்து மருது சகோதரர்களோட வாரிசுகள் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா துரைசாமி மற்றும் செவத்து தம்பி போன்ற 73 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தமிழ்நாட்டில் இருந்தாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் மாதிரியே இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சிகளில் இறங்குவாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இவங்களை மலேயா நாட்டுக்கு, அதாவது பினாங்கு நாட்டுக்கு நாடு கடத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1801 ஜூலை 31 அன்னைக்கு ஆங்கிலேயருக்கும் ஆற்காடு நவாபுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை நடக்கும். என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தா கர்நாடக உடன்படிக்கை. அதன்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் முறையே ஆங்கிலேயர் ஒழிச்சிருவாங்க. ஒழிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கைக்கு வரும் அப்படின்னு பார்த்தா தென்னார்காடு, வட ஆற்காடு மற்றும் அதை சுற்றியுள்ள பாளையக்காரர்கள் ஆண்ட எல்லா பகுதியும் யாருக்கிட்ட போயிடும் அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் கிட்ட போயிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேலூர் புரட்சி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.